हलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर चैनल पाकपर रोमे सत मसिया पड़कू कु वी सापकूर अंड रोम टेस्टियान और अवल लड्डू पाकपर वांग पाक हेल्तियान रेसिपी पड़े ना फर्स्टना 20 नंबर बादाम அப்புறமா ஒரு 100 கிராம் மாதிரி அவல் எடுத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஒரு pan அடுப்புல வச்சு சூடாக்கின பிறகு பாதாம போட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பாதாம் பாதி ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம என்ன பண்றோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்க அவலை இந்த பாதாம் கூட போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறோம் இதை என்ன பதத்துக்கு வறுத்தெடுக்கணும்னா அவல் பாதி கிறிஸ்பி ஆகுற அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கலாம் அவல் பாதி வெந்த பிறகு ஒரு 100 கிராம் அளவு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ அவல் தேங்காய் பாதாம் இந்த மூணுமே ஓரளவு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு சோ இப்போ வந்து அத கீழே இறக்கிட்டு அத கொஞ்ச நேரம் கூல் பண்ண வைக்கலாம் அவல் ஆறிட்டு இருக்கக்கூடிய அந்த கப்ல ஒரு 100 கிராம் மாதிரி வெல்லம் எடுத்து அத ரெண்டா பிரேக் பண்ணிட்டு ஒரு கப் தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கப் சைஸ் பாத்தீங்கன்னா சின்ன ஸ்மால் சைஸ் கப் தான் இப்போ அவலும் பாதாமும் நல்லா ஆறிடுச்சு ஃபர்ஸ்ட் பாதாம் மட்டும் போட்டு ஒரு ரவுண்ட் அரைச்சு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம அவல் வறுத்தெடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதல ரெண்டு ஏலக்காய் கூட சேர்த்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் நல்லா பவுடர் அரைக்க வேண்டாம் கொரகொரன்னு இருந்தா போதும் பாத்தீங்கனா வெல்லம் ஃபுல்லா மெல்ட் ஆயிச்சு அதுல நிறைய டஸ்ட் கிடக்கு பாருங்க சோ அதனால இத ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் பண்ணிக்கிட்டு அவல ஒரு வெசல்ல போட்டு வச்சிருக்கேன் இந்த வெல்ல கரைசல்ல பாதி அளவு ஊத்தி நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா mix பண்ணும்போது அவல் வந்து இந்த வெல்ல கரைசல நிறைய அப்சார்ப் பண்ணும் நல்லா mix பண்ண பிறகு மறுபடியும் ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா வெள்ளை கரைசலையும் அதல ஊத்திடலாம் ஊத்தி mix பண்ணி வச்சிட்டு ஒரு 10 minutes அத ஃப்ரீயா விட்டுறலாம் टन मिनट अवल ना ऊर्न पे नम
கொடுத்த ஷேப்ல நம்ம வந்து ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு சிலிண்டர் ஷேப்ல பண்ணனும்னா அந்த ஷேப்ல புடிச்சுக்கலாம். நமக்கு நார்மலியே பண்ணக்கூடிய ரவுண்ட் ஷேப் போதுனா நம்ம ரவுண்ட் ஷேப்ல கூட புடிச்சுக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். எல்லா லட்டையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். மேல கேஷ்யூ நட் வச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்ட வச்சுக்கலாம். இது ஹெல்த்தியான அவல் லட்டு ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இதுல என்னென்ன இன்கிரீடியன்ட் சேர்த்துருக்கோம்னா பாதாம், அவல், தேங்காய், வெல்லம் அண்ட் ஏலக்காய். ஸோ இவ்வளோ திங்ஸுமே நல்ல ஒரு ஹெல்த்தியான திங்ஸ் தான். குழந்தைங்க கிட்ட சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியா பாதாம், கேஷ்யூ இதெல்லாம் எடுத்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. கூட கொஞ்சம் ஸ்வீட்னஸ் சேர்த்து இந்த மாதிரி அவல் இல்லை சாஃப்டான ஏதாவது பொருள் கூட நம்ம பிசைஞ்சு கொடுக்கும்போது அது கண்டிப்பாக பிள்ளைங்க விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஹெல்த்தியான அவல் லட்டுலாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்தோன்னா நீங்கள் திரும்ப திரும்ப இந்த ரெசிபியை பண்ணி சாப்பிடுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த டேஸ்டியான அவல் லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த சத்து மிகுந்த லட்டு ரெசிபியை பண்ணி பார்க்கட்டும். மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை.